இப்படி காருக்குள் கற்கண்டு போல கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்கும் அளவுக்கு உருட்டுக்கட்டையால் அட்டகாசம் செய்தது விசிகாவினர்தான், வேறு யாருமல்ல என்பதே தடா பெரியசாமியின் குற்றச்சாட்டு. திருவாரூரில் விசிக பிரமுகர் கவியரசன் படுகொலையை கண்டித்து கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன், கொலையாளிகளை தேடி தேடி கட்சியில் சேர்த்து கொள்ளும் பாஜகவிலிருந்து எந்த கொம்பன் வந்தாலும் வெளியே போ, விசிகாவில் இடமில்லை என்பேன் என பொங்கி எழுந்தார். விசிகாவிலிருந்து பாஜகவிற்கு சென்றவர்கள் அப்பட்டமான பிழைப்புவாதிகள், வயிறை வளர்ப்பதற்காகவே பாஜகவிற்கு சென்றுள்ளனர் என தடா பெரியசாமியை வம்புக்கு இழுப்பது போல பேசினார். தமிழக மக்கள் விடுதலை படை என்ற ஒரு அமைப்பை வைத்து நடத்தினார். தமிழரசன் வழியை நான் பின்பற்றுகிறேன் என்று அவரை தேடுவதற்கு 1.5 ஆண்டுகள் என் பின்னாலேயே போலீஸ் வந்தது. அதற்கு காரணம், இன்றைக்கு இந்த கட்சியில் இருந்து ஒருவன் பிஜேபிக்கு ஓடி பிழைப்பு நடத்துக் கொண்டிருக்கிறாங்க, ஒரு பிழைப்புவாதி. அந்த பிழைப்புவாதியால் வந்த விளைவு, அந்த பிழைப்புவாதியால் வந்த விளைவு, அவன் மார்க்சியம் லெனினியம் பேசினான் என்பதால் சிறுத்தைகள் அவனை தூக்கி வைத்து கொண்டாடியது. ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக அவன் ஒரு வலதுசாரி அரசியலை போய் பிழைப்பு நடத்துவார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு கேவலமாக போலீஸ் அதனால் என்னை பின்தொடர்ந்தது. நான் அந்த நேரத்திலும் கூட அவனுக்காக வக்காலத்து வாங்கி அவனை பாதுகாத்தேன். அவன் இப்போது சொல்லிக் கொண்டு திருகிறான் என்னை அவன் வளர்த்ததாக. இப்படி ஆவேசமாக துள்ளிய திருமாவை துவைத்து தொங்கவிட காத்துக் கொண்டிருந்தேன் என கூறி அடுத்த மேடையிலேயே பதிலடி கொடுத்தார் தடா பெரியசாமி. திருமணம் செய்யாத தியாகி என கூறிக்கொள்ளும் திருமாவிற்கு பெண் கேட்டு ஒரு வீட்டிற்கு சென்றேன், ஐயோ பொண்ணும் வேணும் அம்மாவும் வேணும் என கேட்கக்கூடிய ஆளு திருமா என பெண் தர மறுத்துவிட்டதாக தடா பெரியசாமி வரம்பு மீறி ஆபாசமாக பேசியது கூட்டத்தில் இருந்த சிலரை அதிர வைத்தது. இந்த பொண்ணை வேணா கேட்டு பாருங்க, வேணா திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். நீங்க வேணா போய் அவங்க அம்மா கிட்ட பேசி பாருங்க. அவங்க அம்மா கிட்ட நான் போய் பேசினா அவங்க சொன்ன பதில் இல்லையோ. அதாவது யாரு தோழர் திருமாவளவனுக்கா என்ன சொல்றீங்க? திருமாவளவனுக்கு ஏன் பொண்ணா அந்த ஆளுக்கா? அவன் அம்மாவும் வேணுங்கிறான், பொண்ணும் வேணுங்கிறான், அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. நான் பெண்களை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல முடியல. காரைக்குடியை சேர்ந்த நாகராஜை என்கவுண்டர் செய்ய காட்டி கொடுத்த களவாணிதான் திருமா. அண்ணே, 10 வழக்குகள் இருக்க வேண்டும், அதிலும் ஒரு கொலை வழக்கு இருக்க வேண்டும் என கொக்கரித்த திருமா எங்களை பார்த்து ரவுடி என சொல்வதா என அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். திருமாவளவனுக்கு 2000 கோடி எங்கிருந்து வந்தது? 2000 கோடி, இது எல்லாம் இது போன்ற இளைஞர்களின் சாவின் மூலம், இது போன்ற இளைஞர்களின் படுகொலை மூலம், எப்படியெல்லாம் கொலை செய்ய விட்டு அதன் மூலம் அரசியல் செய்து பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாதி திருமாவளவன். யாரை பார்த்து வயிறு வளர்க்கறதுக்கு நான் வந்து பிஜேபியில் இருக்கேன்னு சொல்றேன்? கூசுல வாயி மல்லாந்து படுத்துப்பார் எப்படின்னு சொல்லணும் தெரியும். நான் இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன், எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உன் கதை முழுசும் தெரியும், அப்படி இருக்கு எனக்கு என்ன போய் நீ சீண்டி பார்க்கறேன். இப்படி திருமாவும் தடா பெரியசாமியும் மாறி மாறி வார்த்தை போரால் உருண்டு புரண்டு 1 வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் பெரம்பலூர் திருமாந்துறை நோவா நகரில் உள்ள தடா பெரியசாமியின் வீட்டில் மர்ம நபர்கள் பெரிய பெரிய கற்களை வீசி எறிந்தும் ஜன்னல் கண்ணாடிகளை சல்லி சல்லியாக உடைத்தும் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அவரது இன்னோவா கார் கண்ணாடிகளை உருட்டு கட்டைகளால் அடித்து நொறுக்கியும் கார் டயரை கிழித்தும் அட்டகாசம் செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த மங்களமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தன் வீட்டில் தாக்குதல் நடத்தியது விசிகாவினர்தான், வேறு யாருமே கிடையாது என தடா பெரியசாமி அழுத்தமாக புகார் அளித்துள்ளார்.